வெல்கம் டு மகி ஹெர்பல்ஸ் அண்ட் ஹோம் ஸ்டைல் குக்கிங் சாய்ஸுங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு வந்து சளியோ காய்ச்சலோ தலைவலியோ பல்வலியோ வயிற்று வலியோ இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டோம். நம்ம மருந்து கடையில் போய் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். நம்ம வீட்டிலையே நம்ம பாட்டிமார்கள் நம்ம அம்மாமார்கள்லாம் வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு, நம்ம சமையல் பண்ணுவோம்ல அந்த பொருட்கள் வச்சே நம்மளுக்கு ஏதாவது ஒரு மருந்து மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டாவே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கை வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க, பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க, அதுவே நம்மளுக்கு சரியாயிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தலைவலியானாலும் சரி சளி பிடிச்சாலும் நம்ம பயந்துட்டு உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக சூழ்நிலை தான் இருக்குது. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் சில பேர் தான் வந்து அந்த கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் இந்த சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து இன்றைக்கி ஒரு மூணு மருத்துவ குறிப்பு வந்து நான் சொல்ல போகிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மிளகு. மிளகு அப்படின்னாவே அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது தலையில் வந்து பூச்சி விட்டு இருக்கும்போது அதனோட வந்து மிளகோட வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதனோட சாறு கொஞ்சம் சால்ட்டு கலந்து நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து தடவி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த புளி வெட்டு அந்த பூச்சி அந்த பொடுகு இதெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து முடி வந்து நல்லா வளரும். அதே மாதிரி மிளகு பொடி சோம்பு பொடி இருக்கலைங்க, அதுவுமே சம அளவு ரெண்டுமே எடுத்துகிட்டு தேன் கலந்து சாப்பிட்டோம்னா இந்த மூல நோயின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மூல நோய் வந்து நீங்கன்னு சொல்கிறாங்க. மிளகு வந்து சளி இரும்பல் காய்ச்சல் இதுக்கெல்லாமே வந்து மிளகில் வந்து நம்ம மிளகு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது இரும்பல் அதிகமாக இருந்துச்சுன்னா பாலில் வந்து மிளகுத்தூள் வந்து கலந்து குடிப்பாங்க, அது வழக்கத்தில் இருக்குது. செகண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா எள். எள் வந்து ஒரு பழமொழியே இருக்குது நம்மளுக்கு. இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் எடை அதிகமாகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா டெய்லி வந்து நம்ம எள்ளு சாப்பிட்டு வந்தாவே நம்மளுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும், பலமும் நம்மளுக்கு அதிகரிக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, அந்த எள்ளு புண்ணாக்கு இருக்குது பாருங்கள், அது வந்து தினமும் வந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்படணும்னு கூட சொல்கிறாங்க. மூணாவது வந்து சீரகம். சீரகம் எடுத்துக்கலாம், அந்த பேர்லேயே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குங்க. சீரகம் நம்ம அகத்தை வந்து சீர் பண்ணுறதுனாலயே நம்மளுக்கு அதனோட பேரை பார்த்தாவே சீரகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது சீரகத்தோட வந்து நம்ம நல்லெண்ணெய் காய்ச்சி தலைக்கி, அதாவது நம்ம நல்லெண்ணெயில் வந்து மிளகு போட்டு காய்ச்சி குளிப்போம், தலைக்கு தடவி குளிப்போம். அதோட கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு நம்ம காய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த சோர்வு கண் நோய் நம்மளுக்கு மயக்கம் தலைவலி இந்த மந்தமாக இருக்கிறது இதெல்லாமே நம்மளுக்கு போகும். அதுதான் நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிமா அப்படிம்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிங்கிறது வந்து இதுதான் அர்த்தம், சரிங்களா. அப்புறம் அஜீரண கோளாறுலாம் இருந்துச்சுன்னா சீரகத்தண்ணி இப்போ குடிக்கிற வழக்கம் இருக்குது, எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. அந்த சீரகத்தண்ணி குடிக்கிற மூலிமா நம்மளுக்கு அந்த அஜீரணம் வயிற்றில் இருக்கிற எல்லா கோளாறுமே நம்மளுக்கு வந்து நீங்குதுங்க. இது போல் வைத்தியம் இல்லாமல் தாங்க நமக்கு முன்னாடி வந்து நம்ம பாட்டிமாருக அதன் வழியில் நம்ம அம்மாமார்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து அதுவும் நம்ம வந்து பயனுள்ளதாக தான் இருந்துச்சு. இப்போவுமே நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணலாங்க, நல்ல நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். இது போன்ற தகவல்கள் அறிய எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.